இந்த பிரபஞ்சத்தை ரெண்டாக்கி கொள்ளணும். இயங்கும் பிரபஞ்சம், இருப்பு இயக்க மண்டலம், இருப்பு மண்டலம். அணு முதல் கொண்டு அண்டையீராக இருக்கக்கூடியது இயக்க மண்டலம். அந்த மண்டலத்தை தாண்டி இருப்பது சுத்த வெளி, பியூர். அதுதான் இருப்பு மண்டலம், அது இயக்கமற்றது. ஆனாலும் எல்லாவற்றையும் இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய அழுத்தம் அதனிடத்தே இருக்கிறது, பேராற்றல் உள்ளது, சர்வ வல்லமையுடையது. ஆகையினால இங்க இருந்து அந்த நிலைக்கு போற போது பசுவை பார்த்தோம், பசுவாக எண்ணம் உண்டாகுது. பல தடவை, ஒரு தடவை பார்த்தா பல தடவை எண்ணம் வருது. ஆனா இறைவனையே அந்த தவத்தின் மூலமாக சுத்த வெளியே நினைக்கிறோம்னு வச்சுக்கோ, மனம் என்ன நிலை அடையுது? சுத்த வெளி நிலைய. ஆனால் உடனே ஒரே நாள்ல வந்துடாது, முன்ன பின்ன அலைஞ்சுக்கிட்டே இருக்கும் இருக்கும். ஆனா கொஞ்சம் 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 கொஞ்சமா இருந்து இந்த கபடி ஆடுறாங்களே அந்த கோடுக்கு, அந்த அண்ணி இந்த அண்ணி, அவனுக்கு அந்த அண்ணியும் இருக்குது, நினைவு இந்த அண்ணியும் இருக்குது, ஜாக்கிரதையா இருக்கானே, அந்த மாதிரி இருந்து அப்படி இருக்கிறான். அது போல நம்ம மனமும் அப்படி இப்படி அசைஞ்சாலும் கூட அந்த கோட்டுக்கு ரொம்ப நெருக்கமாகவே இருக்குது. அதனால 1, 2, 3 என்று சொல்லக்கூடியது டெல்டா வேவ். அங்கதான் சுத்த வெளியையோ அதிலிருந்து உற்பத்தியான அணுவையோ பற்றிய சரித்திரத்தை அகக்காட்சியாக உணர முடியும். அந்த நிலைக்கு போய் மனம் நிலைக்கணும். அது ஒரு நாள் ரெண்டு நாள்ல இல்லை. ஏன்னா நம்ம அதுவே தொழிலாக இயக்க முடியாது. திடீர் மாற்றம் அப்படி வந்தாலும் உடல் தாங்காது, மூளையும் தாங்காது.